ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஞ்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். டுவெல்த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னையிலிருந்து நம்ம புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது எப்படியாவது நீங்கள் வந்து டுவெல்த்தில் நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும், அதுதான் நம்ம சேனலோட ஆசையும் விருப்பமும் கூட. இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெய்லியுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 5 1 வேர்ட் மட்டும்தான் டெய்லி நம்ம பார்க்க போறோம். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுவோம், கமெண்ட் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு ஆன்சர் நீங்க வந்து தயவு செய்து என்ன சொல்லுவோம், ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்து தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போய் பார்த்து நீங்க ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ஆன்சர்ஸ் வந்து எங்களுக்கு சுத்தமா தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னு சொல்லுவோம், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து ஆன்சர்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா, டெய்லியுமே போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்குமே பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட 5 5 சரியா ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்மே, அதாவது முக்கியமாக பிசிஎம்க்கு, அதாவது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு 5 1 வேர்ட் பார்க்கலாம் வாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎன்ஓவியிலிருந்து துத்தநாகம் பெறப்படும் முறை. சரியா, அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் வந்து இதோட ஆன்சரை வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன டைப் பண்ணலாம். க்வெஸ்சன் நம்பர் 1க்கு என்ன ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜிங்க் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் ஜிஎன்ஓ பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் 1 வேர்ட் என்னன்னா, பின்வரும் பி தொகுதி தனிமங்களில் மிகவும் குறைவான சங்கிலி தொடராக்கல் பண்பினை பெற்ற தனிமம் எது. சரியா, தி எலிமெண்ட் தட் ஷோஸ் லோவஸ்ட், அதாவது கேண்டினேஷன் அமோங் தி ஃபாலோயிங் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. செகண்ட் 1 வேர்டுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் 1, அதாவது XEF6 இன் முழுமையான நீரார் பகுப்பினால் உருவாவது. சரியா, எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. XEFX ஆன் கம்ப்ளீட், அதாவது ஹைட்ரோலிசிஸ் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை தெளிவாக நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் 4th 1 வேர்டு வந்து பாத்தீங்கன்னா, +7 என்ற அதிகபட்ச ஆக்சிஜன் ஏற்ற நிலையினை பெற்றுள்ள ஆக்னைடு தனிமங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்னைடு எலிமெண்ட்ஸ் விச் சோ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் +7R, இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத என்ன பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லலாம். 4th 1 வேர்டுக்கு நெக்ஸ்ட் 5th 1 வந்து பாத்தீங்கன்னா, இரட்டை உப்பிற்கு எடுத்துக்காட்டு. சரியா, அதாவது அன் எக்ஸாம்பிள் ஃபார் டபுள் சால்ட். டபுள் சால்ட்டுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஏன்னா நல்லா இந்த 5 1 வேர்டுக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணுங்க. எதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, 1 வேர்டில் தான் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மார்க் போகுது, அதை நம்ம தவிர்க்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு புது முயற்சி எடுத்திருக்கோம். அதனால கண்டிப்பாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.